வணக்கம். மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் குரசைவாக்கம் சுந்தரம் பிள்ளை தெருவில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பரந்தாமன் விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் வீடு வீடாக சென்று மழைநீர் கட்டமைப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதேபோல் மழைநீர் வடிகால் அமைப்பு இல்லாத வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் மூலம் மழைநீர் வடிகால் அமைக்கப்படும். தமிழக முதல்வரின் அறிவிப்பு இணங்க நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் மழைநீர் மழைக்காலங்களில் சேமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். டிடி செய்திகளுக்காக கோவை ஆஃப்ரின் பீர் முகமது. எல்லா பகுதிகளிலும் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு வார விழா தமிழக அரசின் சார்பாக கொண்டாடப்படுகிறது. நேற்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவற்றை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவற்றை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற கட்டளையினை ஏற்று இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய ஆலோசனையின்படி எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 104 மற்றும் 107க்குண்டான அந்த பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு வார விழாவினை இன்றைக்கு புரட்சிவாக்கம் பகுதியில் தொடங்கி வைத்திருக்கிறேன். இந்த பணியில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் ஆழ்துளை கிணறு இருக்கிறதா அல்லது மாநகராட்சி மூலமாக பெறப்படுகிற குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக பெறப்படுகிற இணைப்புகள் இருக்கிறதா, அந்த கட்டிடத்தில் மழைநீர் சேகரிப்புக்கு உண்டான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறனவா, அல்லது குடிக்கின்ற நீரின் குளோரின் அளவு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சோதித்து கணக்கெடுத்து வருவார்கள். அந்தந்த கட்டிடங்கள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது எதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரினுடைய அளவு ஏற்றப்பட வேண்டும், நிலத்தடி நீரினுடைய அளவு ஆண்டுக்காண்டு அதிகப்படுத்தப்பட வேண்டும், பூமியில் ஈரப்பதம் இருக்க வேண்டும், இதன் மூலமாகத்தான் எதிர்காலத்தில் குடிநீர் பிரச்சனையை நாம் தீர்க்க முடியும் என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை முடியும் இன்றைக்கு எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் தொடங்கி வைத்திருக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து நகராட்சி நிர்வாக சட்டம் மற்றும் வந்து ஊராட்சிகளுடைய சட்டம், இந்த சட்டத்தில் அடிப்படையாகவே ஒரு பில்டிங் அப்ரூவலுக்காக நாம் போய் சப்மிட் பண்ணோன்னா அப்ளிகேஷனில் அதில் வந்து மழைநீர் சேகரிப்புக்கு உண்டான ப்ரொவிஷனை வைக்க சொல்கிறதா சட்டம். சட்டத்தில் இது ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு வந்து அந்த சட்டம் ஏற்றளவே இருக்கிறதை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் அந்த அம்மையார் அவற்றை ஒரு சட்டமன்றத்தில் அறிவித்து அது புதிதாக வந்தது போன்ற ஒரு செய்தி மக்களிடத்திலே கொண்டு வந்தார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த துறையும் செயல்படவில்லை என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். எனவே இந்த நிலத்தடி நீரை நாம் வந்து சேமிக்கப்பட வேண்டும், நீர்வளத்துறைக்கின்ற ஒரு புதிய அமைச்சகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியுடைய அரசு. அப்படி இருக்கும்போது நீர்வளத்துறைக்கே ஒரு அமைச்சரை ஒரு துறையை உருவாக்குகிற பொழுது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மழைநீர் பாதுகாப்பு சேமிப்புகளை பற்றி மக்களிடத்தில் இன்னும் விரிவாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை தான் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம். தமிழ்நாடு பஞ்சாயத்து இல்லை சார், நீங்கள் வீடு கட்டினா கூட, நீங்கள் வீடு கட்டி அப்ளிகேஷன் போட்டால் கூட அங்கே வந்து மழை நீருக்கு ஒன்று இருக்கோ இருக்கும் அதுக்கு தான் இது போயிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல் இன்றைக்கு செல்லுகிற இந்த மகளிர் மகளிர் சுய உதவி குழுவை நாங்கள் ஈடுபடுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் நகராட்சி நிர்வாகத்தில் அது பெருநகர நிர்வாகத்தில் ஆண்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. ஏன்னா அதிகாரிகள் அன்றன்ற வேலையை செய்வதற்காக தான் ஏற்பாடுபட்டிருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய மாஸ் லெவலில் ஒரு ஒர்க் நடக்கும்போது ஒரு ஸ்டாஃப் தேவை. அதுக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை இதை பயன்படுத்துறது எதுக்குன்னா அந்த மகளிர் சுய உதவி குழு ஆல்ரெடி அந்த லோக்கலில் அந்த பப்ளிக்கை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க.
பல்வேறு நிகழ்வுகளுக்கு அந்த மகளிர் சுய உதவிக்குழு சேர்ந்தவர்கள் போயிருக்கிறாங்க. அதனால் அவங்கள இன்வால்வ் பண்ணும்போது, இன்னும் சொல்லப்போனால் இவங்களை லேடிஸை இன்வால்வ் பண்ணும்போது என்னாகனா இன்னும் பெரிய அளவில் இது போய் ரீச் ஆகும். ஒரு தனி மனிதனை வந்து நீங்கள் கற்பிக்கிறத விட ஒரு பெண்ணை கற்பித்தால் ஒரு குடும்பமே வந்து பயன்படுற மாதிரி தான் இந்த கான்செப்ட். அவங்களுக்கு அதை ஏற்பாடு செய்வதற்கான உதவிகளை இந்த பெருநகர குடிநீர் வடிகால் வழங்க துறை வந்து செய்யும். இதை ஈவெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, கணக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா இருக்குது, இல்லாத வீடுகளில் செய்ய வேண்டிய விஷயங்களை இவங்க போய் அடுத்து செய்யப்படுத்துவாங்க. அந்த டேட்டாஸை இவங்க முதல்ல கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. வந்த பிறகு இந்த டிவிஷனில் எந்தெந்த வீடுகளில் இல்லையோ அந்தந்த வீடுகளுக்கு பிரத்யேகமாக இவங்க போய் அதை செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வாங்க.